சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களை வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன்கள் இன்று சார்வரை வருடம் மார்கழி ஆறாம் நாள் டிசம்பர் இருபத்தி அன்று வைகுண்ட ஏகாதேசி டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று பிரதோஷம் இந்த வாரம் நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு இருபத்தொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மாலை நாலு முப்பது மணி வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று மாலை நாலு முப்பத்தி வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருபத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மாலை ஐந்து இருபது வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷமம் தொடங்குகிறது திருக்கணிதப்படி இந்த வார கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் சுக்கரன் கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் குரு சனி மீனத்தில் சந்திரன் செவ்வாய் இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் இடம்பெறுகிறார் இனி இருபத்தொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரையிலான ரா ராசி அன்பர்களை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக அமையும் உங்கள் ராசிக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத திடீர் தனவர்கள் உண்டாகும் நீங்கள் யார்கிட்ட பணம் கடன் கேட்டிருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் சரி அந்த அந்த மாதிரி பணம் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் வந்து சேரும் வேலையில் இருக்கிறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப லாபகரமான வாரம் நீங்கள் போட்ட முதல்ல கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறதுக்கான வாரம் ரோடோர கடை போட்டிருக்கவங்க டெய்லி வெஜஸ் பண்ண வரதுலாம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாரம் எந்த புது முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் இந்த வாரத்தில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் காதலிக்கிறவங்களுக்கு ரொம்ப வெற்றியை காணலாம் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா வீட்டில் போய் சொன்னீங்கன்னா அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது படிக்கிற மாணவர்கள் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே படிப்பீங்க கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்கிற பாடங்கள் எழுத புரிஞ்சிக்கிட்டு அது எதாவது எக்ஸாம்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸாம்ஸும் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ராசிக்கு சத்திரன் ஒரு ராசிக்கு சந்திரன் பத்தாம் வீட்டுக்கு வரும்போது வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது வரைக்கும் சின்ன சின்ன லாபம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி அதிகமான வியா லாபம் கிடைக்கிறதுக்கான நாள் இது இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னு விக்ஸாக இருந்தவங்களுக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ அப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிக இருக்குது இது வரைக்கும் வேலைக்கு அப்ளிகேஷன் போகணுன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க இந்த நாளில் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக இருக்குது முயற்சியை கைவிட்றாதீங்க முயற்சி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெ வெற்றி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ராசிக்கு சந்திரன் பதினோராம் வீட்டில் இருக்கிறப்ப ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் வேலையில் இருக்கிறவங்க மூத்த அதிகாரிகிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிரச்சனைகள் சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் பெரிய அளவில் இருக்காது அதனால் நீங்கள் எந்த வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் மூத்த அதிகாரம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே செஞ்சிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் போயிடும் இந்த நாள் மாணவர்களுக்கு சிறு பிரச்சனைகள் வரலாம் பாட கவனிக்கல பிரச்சனைகள் வரலாம் இல்லை ஏதாவது இயற்கை ஏதாவது கரண்ட்டு போகலாம் ஆன்லைன் கிளாஸில் இருக்கும் மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு எல்லா விதமான பொருளாதாரமும் நல்லாவே இருக்கும் அதிகமான வரவு வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது ராசிக்கு சந்திரன் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் வரும்போது நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பணம் அதிகமாக வருதே அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப லக்ஸுரியா ஏதாவது செலவு பண்ணுவீங்க இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகலாம் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் போகலாம் இதை வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லி உங்க கனவுகள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பணம் வருதேன்னு சொல்லி அந்த அதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பணம் வரும்போது சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்காமல் நீங்கள் தேவையில்லாத செலவு பண்ணும்போது அந்த பணம் கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் யார் மாரி கேஸ் போட்டுருந்தீங்க இல்லை உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டுருந்தாங்கன்னா அந்த கேஸுக்காக நீங்கள் பணத்தை செலவழிக்க வேண்டியது இருக்கும் அதனால் இது கேஸுக்கு பணத்தை செலவழிக்க வேண்டியது அவசியம் அதனால் அதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாமல் சுகபோகத்தில் வே பணத்தை வேஸ்ட் பண்ணுறது செலவழிக்கிறது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்காது இந்த காலகட்டத்தில் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்க கூட நீங்கள் தொழில் விஷயமா வெளியூர் அல்லது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அந்த அந்த வெளியூர் வெளிநாடு ஒரு தொழில் விஷயமா போகும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும் உங்கள் ராசிக்கு அஷ்டம குரு அஷ்டம சனி இருக்குன்னு கோலப்படாதீங்க அஷ்டம சனியில் தான் தொழில் ஸ்ட்ராங்காக அமையும் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டிற்கு செவ்வாய் வராரு அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்க வேண்டிய காலம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் நல்லா லாபம் வரும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் குடும்பவர்கள்ட்ட நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி வீட்டை கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் அதை விட பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட சண்டை வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது முதல்ல எதிரால் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்காம நீங்களாக உங்களை நிரூபிக்கணும் நான் அந்த மாதிரி நிரூபிக்கணும்னு நினச்சி நீங்கள் பேசுறது பெரிய சண்டையில தான் போய் முடியும் எல்லா நேரமும் நம்ம நல்லவங்க நம்ம நிரூபிச்சுட்டு இருக்க முடியாது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அடுத்தவங்க நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா தீர்மானிக்கிறாங்க எல்லாருக்குமே எல்லாரும் நல்லவங்களா இருக்க முடியாது ஆனால் நீங்கள் நல்லவங்களா கடன் முயற்சி பண்ணி நீங்க அடுத்தவங்களை படுத்துவீங்க அதனால நீங்கள் எப்பவுமே உங்களோட ஓன் என்னவோ அதே மாதிரி இருங்க சுயமா நீங்க என்ன நினைப்பீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னே இருங்க அடுத்தவங்களுக்காக நீங்கள் மாறணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது பிரச்சனை தான் போய் முடியும் உருளுக்குள்ள சண்டைகள் தான் அதிகமாகும் அடுத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் முதலில் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படி புரிஞ்சிட்டிங்கனாலே பிரச்சனைகள் அதிகமாகத்துக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிட்டனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வருது இல்லை நீங்கள் அமைதியாக இருந்துடுங்க எங்கேயும் எந்த வார்த்தைகளும் சொல்லாமல் யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாமல் நீங்கள் அமைதியாக இருந்துட்டாலே போதும் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஆனால் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான வாரமாகவே இருக்குது பணமும் எதிர்பாராமல் வரும் நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணுறதுல தான் இருக்குது நீங்கள் பணத்தை சேமிச்சு வைக்கிறது பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இப்போ வர பணத்தை வச்சு தான் நீங்க பிற்கால வாழ்க்கை நிர்மாணம் பண்ண முடியும் அதனால் தேவையில்லாத செலவுகள் குறைச்சிக்கோங்க ரொம்ப ஆடம்பர செலவு பண்ணாதீங்க நீங்க வந்து எப்போவுமே எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க நான் பணம் வந்துட்டுன்றதுக்காக நீங்க செலவு ஜாஸ்தி பண்ணலாம் பணம் தான் வந்துட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க பணத்தை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அதை பாதுகாக்கிறோமோ அதை போற்றி பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பணம் நம்மகிட்ட இருக்கும் திருப்பதி பெருமாளை வணங்குங்க அவர் வணங்குன்னா இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அது நிறைய தேடி வரும் தினமும் காலையில் வீட்டில் சுப்பிரபாதத்தை ஒழிக்க விடுங்க நீங்கள் நம்மளால் பாட முடியலனாலும் கேட்குறது கேட்குறது ரொம்ப நல்லது காலைலையே சுப்பிரபாதத்தை கேட்டுட்டு நீங்கள் தினமும் பெருமாளை வணங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் தொழிலையும் வியாபாரத்துலேயும் வெற்றி மேல் வெற்றி வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி இந்த வைகுண்ட ஏகாதேசி எப்போது வந்தது ஏன் வந்ததுன்றதை பார்ப்போம் பெருமாள் தன் நாபிக் கமலத்திலேருந்து பிரம்மனை படைச்சார் ஆனால் பிரம்மாவுக்கு அகங்காரம் அதிகமாச்சு அதே வேளையில் பெருமாள் காதல இருந்து இரண்டு அசுரர்கள் வெளிவந்தாங்க அவங்க அது அகங்காரம் பிடிச்ச பிரம்மாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அவர்களை தடுத்த பெருமாள் உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க அவர்களை நீங்கள் வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு ஆனால் அதை அலட்சிப்படுத்திய அசுரர்கள் பெருமாளுக்கே வரம் தரதான் சொன்னாங்க நான் உங்களுக்கே வரம் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிரா பேசினாங்க அதனால பெருமாள் என்ன பண்ணார் அதே சாதகமா எடுத்துட்டு நான் உங்களை வதம் செய்யணும் வதத்தின் முடிவுல நீங்கள் மறுபடியும் ராட்சஸர்களாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்டாரு அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அசுரர்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை இந்த தண்டனை நீங்கள் எங்களுக்கு தரக்கூடாது நீங்கள் வந்து எங்களோட ஒரு மாதம் போரிட்டு அந்த போரின் முடிவில் எங்களுக்கு முக்தியை தரணும் அப்படின்ட்டு வரம் கேட்டாங்க அதே போல் பெருமாள் வரம் தந்து ஒரு மாதம் அவங்கள்ட்ட போரிட்டு தன்னோட சக்தியிலிருந்து உருவான ஏகாதேசினால் அந்த அசுரங்களை வதம் செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் தங்கள் பரம பதத்தில் நாங்களோட வித்தியாவாசம் செய்யணும்னு பெருமாள் வேண்டிக்கிட்டாங்க மாரி மார்கழி மாதம் வரப்பெற ஏகாதேசி அன்னைக்கு வைகுண்டத்தோட வடக்கு வாசலில் திறந்து விட்டார் பெருமாள் அந்த வடக்கு வாசல் வழியை அவங்கள பரமபதத்தில் சேர்த்துக்கிட்டாரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தசிக்கிறவங்களுக்கு முக்தி அடைக்கணும்னு அவங்க ஒரு வரம் கேட்டாங்க பெருமாள் அந்த வரத்தை அழிச்சிட்டாரு அந்த நாளே இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு கொண்டாடுறோம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் முழுசு எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் நைட்டு கண்ணு முழிச்சு மறுநாள் இருபத்தொரு வகையான காய சமைச்சு சாப்பிடணும் அந்த பகல் பொழுதும் தூங்காமல் நீங்கள் இரவு தான் தூங்கணும் அந்த மாதிரி நீங்கள் உடலை வருத்தி விரதம் இருந்தீங்கன்னா பக்தியோடு பெருமாள் நினச்சி விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த நல்ல காரியத்தை நினச்சாலும் அது உடனடியே உங்களுக்கு பெருமாள் நிறைவேத்தி கொடுப்பாரு இந்த விரதம் உங்களுக்கு மன சுற்றி உடல் சுற்றி ஆர்வ சுற்றி அனைத்தையும் தரும் அதனால் விரதம் நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம் உங்களோட பெருமா அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்